இந்த ஃபுட் ப்ளாகிங் அந்த வடசட்டி அந்த கான்செப்ட் அது எப்படி ஒரு ஆரம்பிச்சிச்சு ஹவு டிட் இட் ஸ்டார்ட் டுடே ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ வீடியோ அதாவது ஒரு ஒரு வீடியோல இருந்து ஒரு ஸ்பைக் ஆகும் உங்களுக்கு அங்கிருந்து எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது பயங்கரமான வியூவர்ஷிப் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது எத்தனாவது வீடியோ என்ன வீடியோ ஃபுட் ப்ளாகிங் ஆர் ப்ளாகிங் ஜென்ரலாகவே நம்ம இப்போ பண்ணும்போது இந்த கேமராவை பார்த்துட்டு சிரிக்கணும் பிளஸ் அட் த சேம் டைம் சாப்பிடணும் எல்லாமே காம்பினேஷன் இருக்கும்போது அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்ம ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் எப்படி பிரேக் பண்ணீங்க அப்புறம் இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கா என்ன இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இருக்கு ப்ரோ நாங்கள் ஹோப்ஸில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ டவுட் என்னன்னா ஃபுட் ரிவ்யூவர்ஸ் வந்து போய் சாப்பிட்ற ஹோட்டல்ஸில் காசு பே பண்ணி சாப்பிட்றாங்களா இல்லை ஹோட்டல்ஸாக கூப்பிடுவாங்களா வந்து எங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதாவது ஃபுட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது நடந்துட்டு இருக்குது எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே வந்து 100% நடக்குது நீங்க வந்து ஒரு ஹோட்டலோட பிஹைண்ட் த சீன்ஸ்க்கும் போறீங்க அட் த சேம் டைம் பப்ளிக் சாப்பிடும்போது அங்கேயும் உட்காந்து நீங்க கூடவே சாப்பிட்றீங்க ஸோ பிஹைண்ட் த சீன்ஸ் எந்த அளவுக்கு ஃபுட் வேஸ்டேஜ் நடக்குது இந்த இடத்துல எப்படி நடக்குது ஃபுட் வேஸ்டேஜ் அண்ட் இது எப்படியெல்லாம் ஒரு சிம்பிள் வே இப்படி தான் தடுக்கலாம் அப்படின்னா என்ன புதுசா இப்போ பேஷனை பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆர் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் ஒரு ஸ்டார்ட் அப் ஆகணும் இல்லை உங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லி வெறியாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்னென்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ஒரு மூணு அட்வைஸ்